வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, காமதேனு என்ற பசுவை பத்தி பார்க்க போறோம். காமதேனு என்பது இந்து மதத்தில் காணப்படும் ஒரு தேவதை ஆகும். இந்து மதத்தில் காமதேனு மாடுகளுக்கு எல்லாம் அன்னையாக கருதப்படுகிறது. காமதேனு மாட்டின் உடல் அமைப்பை கொண்டதாகும். இதன் தலை பெண்ணாகவும், பெண்களை போன்ற மார்பகமும், பறவையை போன்ற இறக்கைகளும், மயிலின் தோகையும், மாட்டின் வால் மற்றும் மாட்டின் உடலமைப்பை கொண்டதாகும். காமதேனுவின் சிறப்பம்சமே அது தனது உரிமையாளர் கேட்பதையெல்லாம் கொடுக்கும் சக்தியை கொண்டது ஆகும். காமதேனுவிற்கு சுரபி என்ற மற்றொரு பெயரும் உள்ளது. இதன் உடலில் கடவுள்கள் தங்கியிருப்பதாக நம்பப்படுகிறது. இதனால் இந்த காமதேனு பசுவானது செல்வம் மற்றும் சுகமான வாழ்க்கையை தரும் என மக்கள் நம்புகின்றனர். காமதேனுவின் பிறப்பை பற்றி பல புராண கதைகள் இருக்கின்றன. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக திருப்பார் கடலை கடையும் போது அங்கு வெளிவந்த பொருள்களில் காமதேனுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. மற்றும் ஒரு கூற்றின்படி, படைக்கும் கடவுளான பிரம்மா திருப்பார் கடலை கடைந்த பிறகு அதில் வந்த அமிர்தத்தை அதிகமாக குடித்து சிலவற்றை வாங்கி எடுத்ததாகவும் அதிலிருந்து காமதேனு தோன்றியதாகவும் கூறப்படுகிறது. சில புராண குறிப்புகளில் காமதேனு காசிப முனிவரின் மனைவி என்றும் பிள்ளை என்றும் குறிக்கிறது. தேவி பகவத புராணத்தில் காமதேனுவை கிருஷ்ணர் படைத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக கூறப்படுவது, ஒரு நாள் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்திற்கு பெரும் படையுடன் களைப்பாக மன்னர் விஸ்வாமித்திரர் வருகிறார். களைப்பாக வந்த மன்னருக்கு தேவலோக பசுவான காமதேனுவின் துணையால் வந்தவர் அனைவருக்கும் அறுசுவை உணவை வசிஷ்ட முனிவர் வழங்கினார். கேட்டதும் அறுசுவை உணவை அப்பொழுதே கொடுத்த காமதேனுவின் மகிமையை விஸ்வாமித்திரர் மன்னர் புரிந்து கொண்டார். இதனால் வசிஷ்ட முனிவரிடமிருந்து காமதேனுவை அபகரிக்க எண்ணினார். விஸ்வாமித்திர மன்னர் காமதேனுவை பிடிக்க தன் படையை ஆணையிட்ட போது வசிஷ்ட முனிவர் காமதேனுவிடம் ஒரு பெரிய படையை உருவாக்கி விஸ்வாமித்திர மன்னரை எதிர்க்கும்படி ஆணையிட்டார். காமதேனுவும் தன் சக்தியை கொண்டு ஒரு பெரிய படையை உருவாக்கி விஸ்வாமித்திரர் மன்னரின் படையை தோற்கடித்தது. மன்னராக இருந்தும் காமதேனு என்ற பசுவை அடைய முடியவில்லை என்பதை உணர்ந்த விஸ்வாமித்திர மன்னர் தன் மன்னர் பட்டத்தினை துறந்து துறவியானார் என கூறப்படுகிறது. காமதேனுவிற்கு நந்தினி மற்றும் பட்டி என இரு மகள்கள் இருப்பதாக புராணங்களில் கூறப்படுகின்றன. இன்று காமதேனு தேவலோகத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. திருவிழாக்களின் போது கோயிலில் இருந்து கடவுள் வெளியே உலா வருகையில் காமதேனுவின் வாகனங்களில் காட்சி தருகிறார். இஸ்லாமிய மதத்தில் நபி முஹம்மத்தை வானத்தில் கொண்டு செல்ல வாகனமாக பூரக் என்ற உயிரினம் இருந்ததாக நம்பப்படுகிறது. இதன் தோற்றமும் காமதேனு பசுவின் தோற்றமும் ஒன்றாக இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தெய்வமாக காமதேனு நம்பப்படுகிறது. ஆனால் இது முதன்மை தெய்வமாக வணங்கப்படுவதில்லை. இந்த வீடியோ காமதேனு பசுவை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.